வங்கக்கடலில் உருவாகவுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது நெல்லை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பொழிந்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை தொடர்வதால் களக்காடு தலையணை பகுதி மற்றும் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருக்குறுமுடி நம்பிக்கோவிலுக்குள் செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நேற்று நள்ளிரவு முதல் இடி மின்னலுடன் பலத்த மழை பொழிந்தது காயல்பட்டினம் குலசேகரன் பட்டினம் உடன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது திருச்செந்தூர் மெயின் பஜார் பகுதியில் நீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் சார்பில் தண்ணீரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலும் சுமார் இரண்டு மணி நேரம் பரவலாக மழை பொழிந்தது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விடிய விடிய பரவலாக மழை பொழிந்து வருகிறது மழையின் காரணமாக பள்ளி விடுமுறை குறித்து தாமதமாக அறிவிப்பு வெளியானதால் மழையில் நடைந்தபடியே சென்ற மாணாக்கர்கள் அவதியுற்றனா் நாகை மாவட்ட வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பொழிந்து வருகிறது வேதாரண்யம் தலைஞாயிறு கோடியக்கரை வாய்மேடு கரியாப்பட்டினம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்து வருவதால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன கனமழை தொடர்ந்தால் ஐந்தாயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மீன்வளத்துறையின் எச்சரிக்கை காரணமாக ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இரவு முதல் தொடர்ந்து கனமழை பொழிந்து வருகிறது நன்னிலம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி குடவாசல் குருடாச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடரும் மிதமான மழையால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் கடலூர் மாவட்டத்தில் நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வங்கக்கடலில் இருபத்தி இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டதால் முன்னரே ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் நாளை இரவுக்குள் அனைவரும் கரை திரும்ப வேண்டும் என மீன்வளத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது